நட்சத்திர ஜன்னல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சினிமால குணச்சித்திர வேஷம் நடிக்கிறவங்க வந்து ரொம்பவே லக்கிங்க. ஏன்னா ஆக்டிங்கான ஸ்கோப் வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி தன்னோட டிஃப்ரெண்ட் கேரக்டரைசேஷன்ஸ்னாலையும் மாடுலேஷன்ஸ்னாலையும் மேனரிசம்னாலையும் ஒரு ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருக்காரு. அவர் தான் ஆர்டிஸ்ட் ஜான் விஜய். இன்னைக்கு நம்ம அவரை தான் ஸ்டார் ஆஃப் த டேவா சந்திக்க போறோம். லெட் அஸ் மீட் த வெரி டேலண்டட் மிஸ்டர் ஜான் விஜய். விஜய் சார், வில் ஸ்டார்ட் வித் யுவர் ஜர்னி. சோ காலேஜ் லயலா காலேஜ்ல நீங்க விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணீங்க. சோ எப்பவுமே லயலாலேந்து ஒரு பாஸ் அவுட் அப்படின்னா ஒரு கெத் இருக்கும். ஐ அம் எ லாயலைட் அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்ப இண்டஸ்ட்ரியிலயும் உங்களோட சக டெக்னீஷியன்ஸும் நிறைய பேரும் அதே காலேஜ்ல இருந்து வந்திருக்காங்க. சோ அது எப்படி இருக்கு? லாயலா காலேஜ் அப்படின்னாலே நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு உண்மையாகவே ஒரு கெத்து இருக்கு. அங்கேருந்து வந்தவங்களும் சும்மா செம்ம கெத்தாக தான் இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாதி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து லாயலா காலேஜ் விஜுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் இஃப் யூ லுக் அட் இட், லைக் என்னுடைய சீனியர்ஸ்லேருந்து அரவிந்த் கிருஷ்ணா, கே வி ஆனந்த் டைம்லேருந்து டு என்னுடைய பேட்ச்லேருந்து சவுந்தரராஜன் ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபர், நான் ஆக்டர், எனக்கு அப்புறம் எனக்கு முன்னாடி ஸ்ரீநாத் அந்த மாதிரி ஆக்டர்ஸ்லாம் இருந்தாங்க. சஞ்சய் இஸ் ஆல்சோ ஃப்ரம் தேர். நம்ம இளைய தளபதி விஜய் இஸ் ஃப்ரம் லாயலா விஜுவல் கம்யூனிகேஷன். அப்புறம் எனக்கு அப்புறம் விஷால், விஷ்ணுவர்தன், குமார் ராஜா, புஷ்கர் காயத்ரி அப்படி சொல்லிட்டு போனால் பெரிய லிஸ்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்சிடென்ட் ஐ ரிமெம்பர் லாயலா அப்படின்னு சொன்னோடனே, நம்ம ராஜீவ் காந்தி அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனோடனே எல்லா பெஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூப்பிட்றாங்களாம். ஒரு 62 ஆஃப் தேம் அந்த மாதிரி. அப்போது ஹீ கம்ஸ் இன் அண்ட் சேஸ், நீங்கள்லாம் இங்கே இருக்கிறீங்களே உங்களோட காமனான விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. கேட்டோடனே எல்லாம் லைக் வெரி எக்ஸைட்டட் பிகாஸ் எவ்ரிபடி வுட் சே தட் வி ஆர் ஆல் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஒருத்தர் டக்குன்னு எந்திரிச்சு சொன்னாரன், எனக்கு வந்து இந்த 68 பேர் அவங்க அவ்வளோ பேர் அவங்கள பற்றி தெரியாது, பட் ஒரு 52 பேர் வந்து என்ன காமன்றது எனக்கு என்ன எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. வாட் இஸ் இட் அப்படின்னாங்க. 52 பேரும் லோயலா காலேஜில் படித்தவங்க அப்படின்னா. ஸோ லோயலா காலேஜ் இஸ் லைக் ஸோ ஃபேமஸ், இட் இஸ் நாட் ஓன்லி விஜுவல் கம்யூனிகேஷன் மட்டுமே இல்லாமல் இன் அதர் செக்டர்ஸ் ஆல்சோ, அதர் டிபார்ட்மெண்ட்ஸ், ஸோ எவ்ரிபடி ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் காலேஜ். இப்போ விஜய் சார், இப்போ நீங்கள் நடிக்கிற படத்துலலாம் உங்களோட அந்த மேனரிசம்ஸ், அந்த கேரக்டரைசேஷன், அந்த மாடுலேஷன் எல்லாருமே வந்து ரொம்பவே ரசிக்கிறாங்க. ஸோ இது என்ன பை நேச்சர் அமைஞ்சுதா இல்லை கேரக்டரைசேஷனுக்கு நீங்கள் ஸ்லோவாக அடாப்ட் பண்ணி பண்ணி மாற்றிப்பீங்களா? என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து ஜான் விஜய் தான் இருக்கேன். இட்ஸ் மோஸ்ட்லி த டைரக்டர். ஒரு டைரக்டர் வந்து ஒரு கதை எழுதும் போது இந்த கேரக்டர் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சி எழுதும் போது ஹி இஸ் ஆல்ரெடி மோல்டிங் ஒன் இல்லைங்களா. அதே மாதிரி எந்த டைரக்டர் போனாலும் ஜான் விஜய் அந்த டைரக்டராக மாதிரி தான். அந்த டைரக்டரோட கேரக்டரை ஈ பிக்ஸ் இட் அப் அண்ட் ஈ டஸ் இட். நான் ஒன்றும் பெருசாக பண்ணல, அவர் சொல்கிறார் இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்றாரு, வாத்தியார் சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன். ஸோ நான் வந்து நான் நினச்ச மாதிரி நான் செய்கிறத விட இன்னொருத்தர் நினைக்கிற மாதிரி செஞ்சால் எல்லா படத்தையும் வேறு வேறு மாதிரி இருக்குமா? கரெக்ட். விஜய் சார், எந்த டைரக்டரோட நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணுற போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஐயோ இவரை நம்ம ப்ளீஸே பண்ண முடியலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணதுண்டா? தோணுச்சு, வாட் ஆர் யூ டூயிங் தோணுச்சு அப்படின்னு மணி சார் சொன்னார்னா அப்படியே வேர்த்து மூச்செல்லாம் வாங்கி அவ்வளவுதான். உண்மையே புரியாது. சிம்பிளா ஒரு ஃபர்ஸ்ட் டேக் சூப்பரா நடிச்சிருவேன் எப்பவுமே, அண்ட் ஃபர்ஸ்ட் இஸ் த பெஸ்ட். அதுக்கப்புறம் அதுல ஏதாவது ஒரு இது இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐ ரிமெம்பர் ராவண்ல வந்து ஒரு இது லாங் டேக், பட் நான் வந்து ஒரு 8 வாட்டி ரீடேக் எல்லாம் எடுத்து அப்படியே போட்டு அந்த சட்டையெல்லாம் வேர்த்து. That's one incident I still remember. நானும் ஐஸ்வர்யா ராயும் நடந்துக்கிட்டே பேசிட்டு போய் ஒரு போட்ல ஏறி போட்டு கிளம்பி போனோம். அது எவ்வளவு கஷ்டமான ஷாட், அங்கிருந்து மக்கள் எல்லாம் நடந்து வருவாங்க, வீட்டு வேலைக்காரங்க எல்லாம் இருப்பாங்க, கார் தொடச்சிட்டு இருப்பான், அதில் நடந்து வரணும். அந்த ஒரு ஷாட் முடியலன்னா திருப்பி அதெல்லாம் செட் பண்றதுக்கு ஒரு 45 minutes ஆகும் கண்டிப்பா. ஸோ அஸ் அன் ஆக்டர் நம்ம வந்து அதெல்லாம் அவ்வளோ எடுத்துக்கூடாது. விச் ஐ லேர்ன், அதுவும் அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணும் போது இட்ஸ் லைக் எல்லா பெரிய ஆக்டர்ஸ் கூடயும் ஒர்க் பண்ண காரணத்தினால ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. இப்பெல்லாம் யார் கூட வேணால் நடிக்கலாம் அப்படின்றது. மௌனகுரு வாஸ் ஒன் ஆஃப் தட். மௌனகுருஃபில் வந்து நான் நடிக்கும் போது கொஞ்சம் அந்த அந்த கேரக்டர் பிடிக்கிறது ரொம்ப இதாக இருக்கும். அப்படி கூப்பிடுங்க என்ன ஜான் விஜய்னு. ஜான் விஜய் ரைட். ஸோ என்னோட ரியாக்ஷன் எல்லாமே ஒரு ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் இருக்கும், லேக்லேயே இருக்கும் ரைட். ஸோ அது வந்து நம்ம நம்ம என்ன பழகிருப்போம்னா ஒரு ஒரு டயலாக் பேசின உடனே
உடனே நீ ஒட்டு எடுக்கிறதா வந்து எவ்ரிபடி டஸ். இப்படி இருக்கணும்னா இது என்ன ஆயிடுச்சு, படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்க வீட்டில் வந்து எங்க அம்மா வந்து அங்க ஜூஸ் விண்ணின்னு கொடுவாங்க எனக்கு வீட்டில், இப்படி அங்க ஜூஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா இருக்கட்டும் அது ஏன் திமுறா பேசுற அப்படின்னு. சோ இந்த மாதிரி நடந்திருக்கு. பட் பரவாயில்ல, இப்போ நம்மளோட சூப்பர் ஸ்டார்ல இது சரி, நம்ம மலையாளம் சூப்பர் ஸ்டார் மோகன்லால் வரைக்கும் நீங்க நடிச்சிட்டீங்க, எப்படி இருந்துச்சு சார் அது? இப்போ ரஜினிகாந்த் சார் கூட நடிக்கிறதுனா நீங்க வந்து அவர் கூட நடிக்கிறதே வந்து ஒரு பெரிய பிளெஸிங். இப்போ ரஜினிகாந்த் சார் கூட ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் போகும்போது எல்லாருக்கும் இருக்க அந்த ஒரு எக்ஸாம் போனா ஒரு பட்டர்ஃபிளை இருக்கும் அந்த வயிற்றுல மாதிரி, ஐயோ என்ன ஆகுது அப்படின்னு. போனதுக்கு அப்புறம் ஹவ் ஹீ டுக் ஓவர் தட் ஃபியர் ஃப்ரம் மீ அண்ட் அவர் ரொம்ப சில்ட் அவுட்டாக பண்ணது வந்து அவங்க தான் பண்ணாங்க. வாங்க வாங்க விஜய் எப்படி இருக்கீங்க, அந்த பேய்மர் நடிச்சிருந்தீங்க அந்த மௌனகுரு படத்தை, ஆ வண்டர்ஃபுல். அப்புறம் அந்த ரொம்ப ஓ ரெண்டு வாட்டி பார்த்தேன் நான் தேவி தேட்டரில் அப்படின்னாங்க. வாவ் அப்படின்னா கொஞ்சம் அப்படி எல்லாம். ஸோ அங்கே போனோடனே எல்லாரும் ஒன்றுன்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்ச உடனே கம்ஃபர்ட் லெவல் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து இது வரைக்கும் ஃபிலிமில் வந்ததில் வந்து சரத்பாபு சாருக்கு அப்புறம் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆன் ஸ்க்ரீன் பர்சே அது வரைக்கும் வந்து ஜான் விஜய் அப்படின்னா அந்த படத்தில் நடிச்சிருந்தார் அவர் தானே அப்படின்வாங்க. கபாலி நடித்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். ப்ளஸ் எல்லாரும் வந்து பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு இட் இட்ஸ் கிவன் மீ ஹியூஜ் மைலேஜ். ஐ நீட் டு தேங்க் லவ் யூ சார். மோகன்லால் சார் மலையாளம் லிஜெண்ட், ஏ வெரி சில்ட் அவுட் கூல் அண்ட் ஐ திங்க் இப்ப லூசிஃபர் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் வந்து அவங்க கூட நடிக்கிறேன். ஐ ஹர்ட் லாட்ஸ் அபௌட் ஹிம் பட் நான் நடிச்சிட்டு அந்த லாஸ்ட் டே ஆஃப் இட் ஹி கேம் டு மீ ஃபுல்லா பிளட்லாம் அப்படியே இருக்கிறேன். ஹி கேம் மொனே அடிபொலி அண்ட் ஹி டுக் மை ஹேண்ட் அண்ட் ஹி கிஸ் மீ அண்ட் ஆல். ஐ செட் வாவ் லாங்குவேஜ் கத்துட்டீங்களா மலையாளம்? பட் அந்த அளவுக்கு நுணுக்கமா மலையாளம் பேச முடியாது, டப்பிங்லாம் நாட் மச். பட் ஐ ட்ரை டு மேனேஜ் கொஞ்சம் சின்ன போர்ஷனா இருந்துச்சுன்னா எஸ், இல்லைன்னா மோஸ்ட்லி எப்படின்னா நான் வந்து தமிழ் ஆக்டரா தான் அங்கே நடிப்பேன். இப்போ சிஐஏன்னு ஒரு படம் வந்து த துல்கர் சல்மான் கூட அவர் நடித்தேன், அதில் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் பேசணும் பட் பேசிக்கலி தமிழ் பேசணும் அந்த மாதிரி ரோல் தான். சார் நீங்க இந்த படம் பண்ற போது தானே விக்ரம் வேதா மிஸ் பண்ணீங்கல்ல? ஆமா நான் ஆமா சிஐஏ பண்ண போறனால ஐ couldn't do the dates were நான் அவங்க பண்ண மூணு படத்துல நீங்க ரெண்டு படம் பண்ணிட்டீங்கல்ல. ஜான் விஜய் வந்து புஷ்கர் காயத்ரியோட ஃபேவரட், புஷ்கர் காயத்ரி வந்து ஜான் விஜய்க்கு ரொம்ப ஃபேவரட். பிகாஸ் ஐ வுட் எனக்கு நான் என்ன அவங்கள தான் தேங்க் பண்ணணும். நான் சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து நடிச்சிட்டு இருக்கேன்னா அதுக்கு மெயின் காரணமே வந்து புஷ்கர் அண்ட் காயத்ரி. How did that happen sir? அவங்க வந்து காலேஜ் படிக்கும் போதே வந்து சொல்லுவாங்க ஜான் விஜய் நாங்க பணம் எடுத்தா உன்ன வச்சு நடிக்க வைப்போம் அப்படின்னு. அப்புறம் ஆனா நீங்க அப்ப அதை நம்பல? நான் நடிப்பேனா நான் எனக்கே நம்பிக்கை கிடையாது. அவங்க என்ன சார் என்னுடைய ஃபாதர் ஒருத்தர் ப்ரொஃபசர் ஒருத்தர் இருக்காங்க ஃபாதர் ராஜநாயகம் சொல்லிட்டு, அவர் தான் அடிக்கடி சொல்ல ஜான் விஜய் நல்லா நடிக்கிறடா சினிமாவில் நடிக்க போடா காசாவது கிடைக்கும் அப்படின்னு. ஃபைனலி இட் ஹேப்பன் அண்ட் அவங்க வந்து யூஎஸ்ல படிச்சுட்டு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம் இந்த ஓரம்போ படத்தை, ஒரு நாலு நாள் ஷூட் பண்ணாங்க. அதை பார்த்து ப்ரொடியூசர்ஸ் வந்து கேவ் ஹிம் கேவ் தம் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆர்யா வந்து வாஸ் த ஹீரோ, அவரும் பயங்கர ஸ்வீட் பர்சன் பிகாஸ் அந்த மாதிரி ஒரு படத்தில் அவர் ஹீரோவாக இருந்து வில்லனுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தது வந்து ஐ திங்க் ஹி ஹஸ் காட் அ வெரி குட் ஹார்ட் பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ பர்சன்ஸ் ஃபீலிங். ஹீரோ ஹீரோவாக இருக்கணும், வில்லன் வில்லனாக இருக்கணும். அந்த படத்தில் வந்து வில்லன் ஜெயிப்பான், அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கே ஒரு மனசு வேணும்னு சொல்லுவோம். இட்ஸ் சச் அ நைஸ் மேன். ஓரம்போ டிட் வெரி குட் ஃபார் மீ, பர்ஃபெக்ட் டயலாக் வந்து எனக்கு வச்சது அந்த ஓரம்போவில். அப்படின்னா இதை நான் வந்து கட்டாயம் சொல்லுவேன், எப்பவுமே வந்து என்னை பார்த்தோன்னு வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி தான் தோணும், வேணும் அந்த ஆள் சரியே இல்லையே அந்த ஆள், அந்த மாதிரி தான் இருக்கும். பலாப்பழம் மாதிரி வெளியே ரொம்ப கரடு முரடாக இருக்கும் ஆனால் உள்ளே ரொம்ப ஸ்வீட், அதான் ஜான் விஜய். பலாப்பழம் மாதிரி கரடுமுரடா இருப்பேன் உள்ள ரொம்ப ஸ்வீட்டு அப்படின்னு. அதுக்கு தேங்க்ஸ் டு புஷ்கர் காயத்ரி. சோ மை லவ் புஷ்கர் காயத்ரி, தே மேட் மீ அன் ஆக்டர். அது எங்க வேணா சொல்லுவேன்னா ஜான் சார், இப்ப வந்து நான் உங்களுக்கு நச்சுன்னு நாலு வார்த்தை ரவுண்ட் ஒரு வார்த்தை கேட்பேன், ஆனா நீங்க வந்து அந்த வார்த்தை கேட்ட உடனே உங்க மனசுல என்ன படுதோ அதை எங்களோட ஷேர் பண்ணும். ஓகேவா? ஆன்டி ஹீரோ. தி பெஸ்ட் திங் ஃபார் an actor. பிகாஸ் எல்லா மனுஷனுக்கும் உள்ள வந்து ஒரு நல்லதும் இருக்கு ஒரு கெட்டதும் இருக்கு, ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல வெளிக்காட்டணும் அப்படின்னா திஸ் இஸ் த பெஸ்ட் கேரக்டர்
ஃபார் அன் ஆக்டர் டு பெர்ஃபார்ம் பீங் அன் ஆன்டி ஹீரோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹீரோஸ் ஆன்டி ஹீரோ நடிச்ச படங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். பிகாஸ் த பர்ஃபார்மன்ஸ் வில் பி மச் பெட்டர் பிகாஸ் தே புட் இன் எவ்ரி திங் அவுட். நம்ம வந்து ரொம்ப நல்லவனா நடிக்கிறவங்களும் குடிகாரங்களா தான் இருப்பாங்க. So when you bring both together, the real character comes out and that is very beautiful to watch. Angry. இருக்கிறதுலே worst habit. கோவம் வந்துச்சுன்னா டக்குனு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிச்சுக்கணும், இல்லைன்னா ஏ ஏ ஏ அந்த ஈ இருக்குல்ல அப்படி இப்படின்னு ஏதாவது நம்ம மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு காம் ஆயிட்டோம்னா, நீங்கள் பாருங்களேன் இப்போ வரீங்க நம்ம பேசிக்கிறது ஒரு ரெண்டு பேர் பேசிக்கிறதே வந்து அபூர்வமாகி போச்சு இல்லையா. பார்த்து பேசுகிற நேரத்தில் நீங்கள் வந்து கோவமாக நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு ஒரு வாரம் வேஸ்ட். அந்த அந்த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப் லைஃப் லைஃப் ஸ்டைல் எவ்ரி திங் சேஞ்சஸ். அன்னெசரி ஸ்ட்ரெஸ் அது, பிகாஸ் அது அது விஷம் தெரிஞ்சு அதை அதை நம்ம எதுக்கு தேவையில்லாமல் தொட்டு, நாட் குட். ஓகே, ஃபிஷ் பிரியாணி. மட்டன் பிரியாணி இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட். ஹேங்ஓவர். த வர்ஸ்ட் திங் இன் லைஃப் ஆஃப்டர் கிரேட் டைம். பீச். பியூட்டிஃபுல் பிளேஸ் டு ரிலாக்ஸ். அண்ட் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் பீச் வந்து டாக்ஸ் டு யூ. உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, பீச்சுக்கிட்ட போய் நீங்கள் பேசி சத்தமாக ஏதாவது சொன்னீங்கன்னா அது வந்து சிரிச்சிட்டு போயிடும். ஸோ லைஃப் இஸ் வெரி சிம்பிள். அடப்பாடா நல்லாவும் வரும் போவோம், வரும் போவோம், ஆனால் நீ அங்கேயே தான் இருக்கிற, அதான் கடல். கர்மா. இட் கம் பேக் டு யூ ஆல்வேஸ். இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தது என்னன்னா, இன்னொருத்தனுக்கு தலைவலி வரணும்னு கூட நீ நினைக்கக்கூடாது. முதல்ல உனக்கு வரும், அப்புறம் தான் அவனுக்கு வரும். கர்மா கர்மம் அவதான் முடிஞ்சு போச்சு. ஸோ நீ யாருக்கு எது நினைக்கிறாயோ அது உனக்கு முதலில் வந்து தட்டி கொடுத்துட்டு தான் மற்றவங்களுக்கு போகும். ஸோ கர்மா இஸ் தேர். வாட் எவர் குட் யூ டூ டுடே இட் வில் கம் பேக் டு யூ அஸ் குட். இஃப் யூ டூ பேட் ஆர் திங்க் ஈவன் திங்க் பேட், ஐயோ கோ. கரெக்ட். அடுத்த முதல்வர் மக்கள் யார் நம்பி ஓட்டு போடுறாங்களோ அவர் தான் அந்த முதல்வர். ஸ்லைட்டா உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு? அரசியல் வந்து சோசியல் கன்சர்ன் உள்ள ஒரு ஆள் தான் நான். நிறைய நிறைய நல்ல விஷயம் டிஎம்கே வந்து எவ்வளவோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு முன்னேற்ற நாட்டின் முன்னேற்றத்துக்காக. இன்னைக்கு அவங்க நம்மளை கட்டி காப்பாத்தி இன்னைக்கு வரைக்கும் அதே கல்ச்சர் அதே வேல்யூஸோட கொண்டு வர்றது வந்து அவங்க தான். இன்னைக்கும் வந்து நீங்க வந்து ஒரு பிராமின் ஃபேமிலியில இருந்து ஒரு பாய் வீட்டில் போய் என்ன பாய் நான் எனக்கு தனியாக குஷ்கா பண்ணலையா அப்படின்னு கேட்குறது வந்து உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அதே வந்து தீபாவளிக்கு என்ன எனக்கு ஏதோ பாய் பட்சணெல்லாம் கொடுக்கலையா அப்படின்னு பாய் வீட்டிலேருந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி அண்ணன் தம்பியாக பழகி கொண்டு இருக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன், ஒரு ஸ்டேட் ஆஃப் லைஃப் வந்து தமிழ்நாட தவிர ஐ டோன்ட் திங்க் வேற எங்கேயுமே இருக்கிற மாதிரி. அதுக்கு மெயின் காரணமே இந்த திராவிட கழகங்கள் தான். ஸோ பெரிய தலைவர்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, தாத்தாவாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, they have built a beautiful wall to protect our tradition, value and our culture. அது கண்டினியூ ஆச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். செருப்பு ரொம்ப முக்கியம், பெண்களுக்கும் ஆண்களுக்கும். ஆண்களுக்கு உழைக்கிறனால பெண்களுக்கு தற்காப்பு. பட் ஜான் சார் வந்து அதுக்கு ஒரு தனியா ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணீங்க. செருப்புக்கா என்னது அது? காவிரி இஷ்யூ. இது ஒரு புத்த மதத்து ஆட்கள்லாம் வந்து ட்ரெயின்ல வந்து இறங்கினாங்க, எல்லாருமே தமிழர்கள் தான். அது ஒரு ஸ்ரீலங்கால பிரச்சனை, ஸ்ரீலங்கா பிரச்சனை. நம்மால் என்ன பண்ணா தமிழ்நாட்டுக்காரர் போய் அவங்கள சம்மடி அடிச்சார் ரயில்வே ஸ்டேஷன்லயே. ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த நடந்த உடனே அப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லைங்க நாங்களும் தமிழர்கள் தான் பட் புத்த மதத்தை ஃபாலோ பண்றவங்க அப்படின்னு ஒன்னு அதை அப்படியே சால்வ் பண்ணிட்டாங்க, பெருசா எதுவும் பேசிக்கல. அது எனக்கும் வந்துச்சு, அது யாரா இருந்தா என்னப்பா, தமிழ்நாடுன்னா யார் வந்தவரை வாழ வைக்கும் திருநாடு, கை கொடுப்போம், சாப்பாடு கொடுப்போம், எல்லாம். நாம இங்க வந்துட்டேன்னா நம்ம மெட்ராஸுக்கும் தமிழ்நாட்டுல எங்க வந்தாலும் இந்த ஊர்ல தான் வந்து எப்படின்னா எவனாவது ஒரு அப்படி தட்டி விழுந்தா கூட ஏ பாத்துங்க அப்படின்னு சொல்லுவான். வேற எங்கேயுமே கிடையாது அந்த அந்த சிரிப்பான். நீங்க நார்மலா யாராவது வேற பாருங்களேன் விழுந்தா அது ஆல்ரெடி வந்துருச்சு நம்ம ஊர்லயும். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வந்துருச்சு பிகாஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டு வராங்க. ஏன்னா
மனுஷங்களை பார்த்து பேசுறதே கிடையாது. அப்ப மனுஷங்களோட எமோஷன்ஸ் வீடியோ எடுக்கிற ஆக்சிடென்டா இருந்தா கூட இப்பெல்லாம் வீடியோ எடுக்கிற கல்ச்சர் வந்துருச்சு. அவங்கள போய் காப்பாத்தணுங்கிற அந்த இதுவே இல்ல. சோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யாரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு யார் என்ன பண்றா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இதுக்காக நாங்கள் பேசினதை வந்து யாரோ அதை எடுத்து போட்டு ஜான் விஜய் காவேரி இஷ்யூக்காக பேசினாருன்னு சொல்லி அதை வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம இதுக்காக போய் நானும் ஐ நான் அதெல்லாம் பண்ணலங்க இதுக்காக தான் பண்ணேன் அப்படின்றது ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் நீடட். ஒரு நல்ல விஷயம் சார் நீங்கள் இது சொன்னது, பிகாஸ் அப்படியே நீங்கள் சொன்ன மாதிரி வேற ஒரு கான்ட்ரவர்சிக்கு அதை யூஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப அழகாக நீங்கள் அந்த விஷயத்தை கிளியர் பண்ணீங்க. நிறைய விஷயங்களுக்கு இப்போ பாருங்களேன், இப்போ நான் மொபைல் அதாவது ஒரு சின்னது சொல்வேன் நான் இப்போ எப்பவுமே சொல்கிறது தான். சி மொபைல் ஃபோன் இஸ் வெரி யூஸ்ஃபுல். இப்போ அதே மாதிரி தான் நம்ம 2.2 படத்துலையும் இஸ் ப்ராட் இட் அவுட் ஆன் த பேர்ட்ஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். இது நாஸ்டர் சொல்லியிருக்காரு, உலகம் 1000-2000 மேலே வந்து ஒருத்தன் எல்லோ ஸ்கின் மேன் வந்து ராஜா வருவான் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் நினச்சாங்க சுனாமி வரும், உலகம் 1000 அப்படின்னு. ஒன்றுமே கிடையாது. இங்கேருந்து நெதர்லாண்டாக இருந்தாலும் சரி, டென்மார்க்காக இருந்தாலும் சரி, யூரோப்பாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஃபோன்லேயே தட்டி பக்கத்தில் பார்த்துக்கலாமா உலகம் 1000 ஆயிடுச்சா? ஓகே, இப்போ வந்து நீங்கள் பெரிய நியூக்ளியர் வெப்பன் இதெல்லாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. எல்லார் கையிலும் ஃபோன் இருக்குது, ரெண்டு பிளேயர் இருக்கான். ஃபோன் இருக்கிறவனா நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரீக்வன்சியை ஏற்றி வச்சுட்டு அங்கே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஃபோன் வந்துச்சா 2.0 படத்தில் ஃப்ரீக்வன்சி மாற்றிச்சு எல்லாருக்கும் காலில் அந்த ரத்தம் வந்து செத்துருவாங்க. இட் இஸ் பாசிபிள். ஸோ நீங்கள் பாம்லாம் செய்ய வேணாம். இன்னொன்று வந்து சைடில் பார்த்தீங்கன்னா பைபிளில் சொல்லியிருந்துச்சு 2000 அப்புறம் எல்லா தலையிலையும் நம்பர் இருக்கும் அப்படின்னு. நான்லாம் அப்போ வந்து 36 சேம்பர் ஆஃப் ஸ்டாலின் பார்த்துருந்ததுனால எல்லாம் மொட்டை அடிச்சுட்டு நம்பர் பச்சை குத்திக்குவாங்கன்னு நினச்சேன். அவங்களாம் சாத்தா பிள்ளைங்கன்னு கிடையாது. உங்ககிட்ட இருக்க ஒரு நம்பர், என்கிட்ட இருக்குது ஒரு நம்பர், உங்கள் ஃபோன் நம்பர் கண்டிப்பாக எல்லா தலையிலையும் தான் இருக்குது. அது அதுலேயும் இன்னொன்று சொல்லியிருந்துச்சு, இந்த இதில் வந்து உனக்கு பசி எடுத்தால் நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா, முதல் அது சாத்தானுக்கு சாப்பாட்டை போட்டு தான் ப்ளக்கில் சொல்லிவிட்டு தான் நீங்கள் சாப்பிடுவீங்களா. இப்படி தான் பார்த்து பேசிட்டுருக்கிறோம். அப்படின்னா ஒரு மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ள இமோஷன் மாறி போய் ஃபோனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். கரெக்ட், சுப்ரபாரதம் கேட்டுதாங்க. Correct. There is nothing nice out there in the medium. So, I don't know. ஒருவேளை நான் outdated ஓ நான் old fashioned ஆன் தெரியல. But this is what I have learnt and this is what they have taught me in my school days and my life. Very correct, sir. Very correct. Only thing is, இது இருக்கு. பட் நீங்க சொன்ன மாதிரி இப்போ மொபைல் போன் சாத்தான சாத்தானை எவ்வளவு யூஸ் பண்ணுமோ அவ்வளவுதான் யூஸ் பண்ணும். கரெக்ட் இல்லையா? ட்ரூ சார். டிராவல், நான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வைல்ட் டிராவலர். பேசிக்கலி டிக்கெட் வாங்க மாட்டேன். என் பையனையும் கூட்டம் அந்த மாதிரி நான் போகலான் இருக்கேன். இப்போ ரொம்ப குட்டியாக இருக்க ரஞ்சி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அப்படியே போய் ட்ரெயினில் வந்து ஓப்பன் டிக்கெட் வாங்கிட்டு டிடிக்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி ஃபர்ஸ்ட் ஏசியில் போய் உட்காந்து, அப்புறம் அவர் சார் இந்த ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஏசி கிடையாது சார், நீங்கள் செகண்ட் கிளாஸ் போங்க. ஓகே, அங்கே போய் அங்கே போகும்போது வெளியில் பார்த்தா அந்த ஊர் நல்லா இருக்குது அப்படின்னு அங்கே இறங்கி அங்கே அந்த ஊரில் சுற்றி பார்த்துட்டு இந்த அங்கே ஒரு பைக் எடுத்துட்டு அப்படியே போய் ஒரு லாரியில் ஏறி போய் அதனால நிறைய பண்ணியிருக்கேன். யூ கெட் டு ஷூட் நைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துக்கலாம், நிறைய டிஃப்ரெண்ட் சாப்பாடு ட்ரை பண்ணி பார்க்கலாம், நீங்களே போய் அங்கே ஒரு ஹோட்டலில் உட்காந்து நீங்களே சமைக்கலாம், சந்தோஷப்படுவாங்க. நல்லா பண்ணியிருக்கேன், தாபாலெலாம் போய் நானே சமைச்சு அவங்களுக்கு கொடுத்து அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் வேலைக்கெல்லாம் வேலை செய்கிறவங்களுக்குலாம் சாப்பாடு சமைச்சு கொடுத்து, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். ஐ லைக் டு டிரைவ். இப்போ கொஞ்சம் போர் அடிச்சு போச்சு, பட் முன்னாடி வந்து ஐ லைக் டு டிரைவ். இப்போ வந்து யாராவது ஓட்டினாங்கன்னா பக்கத்துல உட்காந்து ஜாலியா போலாம். சார் சூப்பரா சொன்னீங்க சார், லட்சணன் ஆள் வார்த்தை சோ இன்ட்ரெஸ்டிங். ஜான் சார் இப்போ இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்ட், சில போட்டோஸ் காமிப்போம். ஓகே, சோ அதோட மெமரிஸ் நீங்க எங்களோட ஷேர் பண்ணு. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் பிக்சர் மிஸ் ஏல் விஜய், வெரி கிளீன், பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். அவர் மாதிரி இன்னொருத்தர்கிட்ட எவ்வளோ அழகாக அன்பாக மரியாதையாக பிஹேவ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து செயல் விஜய்கிட்ட கற்றுக்கணும். பிகாஸ் என்னுடைய 3வது படம்னு நினைக்கிறேன் பொய் சொல்ல போகிறோம், வாஸ் டைரக்டட் பையும். இன்னொன்று அவர் கூட அதுக்கப்புறம் நடிக்கல. இட்ஸ் எ வெரி குட் ஃப்ரெண்ட். நான் எப்போ ஃபோன் பண்ணி பேசினாலும் அவ்வளோ ஸ்வீட்டாக பேசுவார். அண்ட் உண்மையாகவே சொல்லணும், ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு நபர், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, ரொம்ப நல்ல மனுஷன்.
மரியாதையாக பேசணும்னா அவரை அவர்கிட்டருந்து நம்ம கற்றுக்கலாம். தட் இஸ் வாட் ஐ குட் சே அபவுட் ஏஎல் விஜய். நெக்ஸ்ட் பிக்சர், இது வந்து நம்ம சிங்கக்குட்டி தம்பி பாபி சிம்மா. இது இப்போதான் இடையில எங்கேயோ எடுத்தோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சாமி படம் ஷூட்டிங்க்கு போகிற போது வி டுக் திஸ் பிக்சர். அப்புறம் ஆனால் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்சிடென்ட் என்ன இருந்துச்சுன்னா, நாங்கள் ட்ரிவாண்டத்துலேருந்து வீன் ட்ராவலிங் டு திருநெல்வேலி ஷூட்டுக்கு, வழியில் நாகர்கோவில் நம்ம ஊர் அப்படின்னு நம்ம பசங்கள்கிட்ட நான் சொல்லி, இட்ஸ் கம்ப்ளீட்லி ரிசர்வ் ஃபாரஸ்ட் இன்சைட் ஒரு மூலிகை அருவி, அங்கே போய் சமையல்லாம் பண்ணி மீன் குழம்பு மீன் குழம்புலாம் செஞ்சு எல்லாம் உட்காந்து, இதே மாதிரி மீன் ரஞ்சித் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு வாட்டி அந்த இடத்துக்கு போனோம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ், நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அங்கே போய் நான் வந்து சிம்மா அப்படின்னு ஒரு மலையில் வந்து சிங்கம்லாம் வரைஞ்சி ஐ செட் பாபி சிம்மா வாஸ் ஹியர் அப்படின்லாம் போட்டு, அண்ட் இட் வாஸ் அ கிரேட் டைம் வி ஹேட். இட் இஸ் சச் அ ஃபன், யூனோ, சூப்பர். பட் ஸோ நைஸ் சார், நீங்கள் வந்து அந்த காலத்து ஆர்டிஸ்டோடையும் சரி இப்போ இருக்கிற ரீசன்ட் பீப்புளோடையும் சரி அப்படியே மிங்கிள் ஆயிடுறீங்க. சச் அ நைஸ் பர்சனாலிட்டி, சீரியஸ். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் பிக்சர், ஷீ துல்கர் அண்ட் மீ. த பெஸ்ட் பார்ட் அபவுட் இட் இஸ் லைக் ஈஸ் ஆல்சோ வெரி குட், ஈஸ் அ கிரேட் ஃபுடி. எனக்கு வந்து அண்ணா இது சாப்பிடலாண்ணே இன்னைக்கு இது சாப்பிடும், ஹீ லவ் சூஷி. நான் அதுக்கு படம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் நிறைய வாட்டி கேட்டேன், தம்பி டேய் கண்ணா எப்போ மெட்ராஸ் வர, சூஷி சாப்பிட போகலாம், சூஷி சாப்பிட போகலாம். இட்ஸ் பீன் வெரி பிஸி, ஐம் வெரி ஹாப்பி, இஸ் வெரி பிஸி, பட் ஐ திங்க் ஹி ஓவ் மீ அ சூஷி டேட். அண்ட் இது சிஐஏன்ற படம, அமல் நீரத் இஸ் அன் அதர் பிரில்லியன் சினிமாட்டோகிராஃபர் அண்ட் அ கிரேட் டைரக்டர் ஒர்க் வித் அன் வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட். நாங்கள் ஐ ரிமெம்பர் இந்த சீன் எடுத்து முடிச்சு இந்த இதோ இந்த பிக்சர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்தாங்க. இதுக்கப்புறம் வந்து நான் என்னென்னா ஒரு நாலு நாளுக்கு அப்புறம் என்ன கொலை பண்ணுறாங்க. ஒரு அமேசிங்கான ஒரு இன்ட்ரெஸ்டாக நடந்துச்சு. டெக்ஸஸில் ஹோட்டலில் இருக்கும் மெக்காலனில் டெய்லி வந்து போய் பிளட்டெல்லாம் போய் வாஷ் பண்ணுறோம். இதில் பாத்ரூமில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தோடனே நம்ம இல்லைன்னா அவங்க வந்து ஹவுஸ் கீப்பிங் வரமாட்டாங்க. ஸோ அன்றைக்கி வந்து ஒரு நாலாவது நாள் ஆயிடுச்சு. ஸோ ஐ செட் ப்ளீஸ் ஹவுஸ் கீப்பிங் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரூமில் இருக்கேன். ஸோ ஹவுஸ் கீப்பிங் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க ரூமில். நான் ஸோ பாத்ரூமில் நானும் ஒரு ஃபோட்டோகிராஃபர், அவன் வந்து இதில் படுத்திருக்கான் பாத் டபுள்ல வந்து உட்காந்துருக்கான், ஏதோ போட்டோஸ்லாம் காட்டிட்டு இருக்கான். நான் இப்படி சாஞ்சு இப்படி படுத்திருக்கேன், ஒரு பெரிய கட்டு. ஸோ ஹவுஸ் கீப்பிங் எல்லாம் என்ன கிளீன் பண்ணிட்டு டோர் திறந்து பாத்ரூம் டோர் திறந்து நல்லது எடுத்து அந்தமா ஓடுது, மர்டர் மர்டர் அப்படின்னு. அது எப்படின்னா அந்த டிராக்ல படம் மாதிரி நாலு நாளா நாங்க வந்து அங்க குளிக்கிறேன்னா அந்த ரத்தத்தெல்லாம் ஸோ கண்ணாடி செவுரு எல்லாத்துலயும் பிளட் தெரிச்சிருக்கு. அப்புறம் அந்த மாதிரி உள்ள வரும்போது பார்த்தா கழுத்து வேற வெட்டி ரத்தம்லாம் விட இப்படி படுத்திருக்கோமா, உண்மையாவே யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அப்புறம் இல்லைங்க இது வந்து மேக்கப் அப்படின்னு சொல்லி எங்க அந்த டைரக்டர்லாம் ரொம்ப சைக்கேட்டர் ஐயோ அப்படின்னு சொல்லி. தட்ஸ் ஒன் இன்ட்ரெஸ்டிங் திங் விச் ஹேப்பன்ட். சோ திஸ் வன், இது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்து பாண்டிச்சேரியில் இருக்காங்க, குந்தவி தேவின்னு. அவங்க ஒரு பயாலஜிஸ்ட், அவங்க இந்த கிராக்கடையில் பாம்பு இந்த மாதிரிலாம் பிடிக்கிற அந்த மாதிரியான ஆள். ஸோ என் பையனுக்கு வந்து அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து என்னமோ தெரியல சின்னதுலேருந்து என்ன மாதிரி பிடிச்சிருக்கு. ஸோ அவர் ஐலாண்ட் இருக்குது பாண்டிச்சேரியில். ஸோ அந்த ஐலாண்ட் வந்து இல்லை வந்து ஷீ ஹேட் சம் இந்த அனிமல்ஸ்லாம் இருந்துச்சு. தென் நீங்கள் வந்து போட்லெலாம் உள்ளே போயிட்டு வரலாம். அப்புறம் அங்கே ஒரு அதுக்குள்ளே ஒரு அங்கேருந்து இன்னொரு ஒரு ஐலாண்ட் உள்ளே போகலாம். அந்த மாதிரி ஒரு போட் ட்ரிப் போடும்போது நாங்கள் ஜாலியாக மூணு பேரும் போனோம். ஸோ இப்போ தான் தெரியுமே உங்களுக்கு மாடர்ன் கேர்ள்ஸ்லாம் செல்ஃபினா அமைஞ்சிருக்கு சார். நீங்க நல்லவரா கெட்டவரா அந்த மாதிரி யோசிக்க வைக்கிற ஒரு கேரக்டரைசேஷன்ஸாவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பிலிம்ஸ்ல. சோ அதெல்லாம் அவங்க எப்படி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க? பேசிக்கலி நான் நல்லவன்றது அவங்க தெரிஞ்சுதான் எனக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதனால வந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. வெளியில பாக்குறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஸோ ஊரில் ஏதாவது சொன்னால் கூட ஷீ நோஸ் வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் ஜான் விஜய். ஸோ ஸோ ஜான் சார், உங்களோட லவ் ஸ்டோரி இன் ஷார்ட் என்ன? லவ் ஸ்டோரியே ரொம்ப ஷார்ட்டு, பெருசாலாம் இல்லை. பார்த்தோன்னே பத்திக்கிச்சு பத்துக்காம அந்த மாதிரி தான். ஏய் இந்த எனக்கு வந்து என்னென்னா பேசிக்கலி வந்து கண்ணாடி போட்டிருக்கு பெண்கள் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். கூலிங் கிளாஸ்லாம் கிடையாது, பவர் கிளாஸ் பார்த்தா புத்திசாலி மாதிரி இருக்குமே. நம்ம கூட பக்கத்துல நின்னா சரி நம்ம தான் மக்க அதாவது புத்திசாலியா இருக்குமே அப்படின்னு ஒரு ப்ரொஃபசர் லுக் சொல்றீங்க, ஒரு இமேஜ் இமேஜ். சோ அவங்க கண்ணாடி போட்டு அப்படி பார்த்தா கொஞ்சம் ப்ரொஃபவுண்டா இருந்தாங்க. டக்குன்னு சொல்லி ஆட்டோகிராஃப்லாம் கொடுத்தேன், இது எனக்கு இல்லை எங்க அத்தைக்கு அப்படின்லாம் சொல்லி வாங்கிட்டு போனாங்க. அப்புறம் ரெண்டு மூணு நாள் பார்த்தேன்,
மீட் பண்ணோன்னே எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, யூ ஆர் சோ மச் ஃபன் அப்படின்னாங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு. அவ்வளோதான், ரெண்டு மாசம் காணாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தென் வி மெட் அகெயின் அண்ட் ஐ சீட் ஐ எம் சாரி. சி வாஸ் வெரி ஸ்ட்ராங். அவங்க அப்பாட்ட சொன்னாங்க, வீட்டில் சொன்னாங்க, வெளியில அவங்க எல்லாம் விசாரிச்சு பார்த்தாங்க, நம்மள பத்தி எல்லாரும் ரொம்ப நல்லா சொன்னாங்க. உங்களுக்கு பயமா இல்லையா? அவங்க கொஞ்சம் பொலிட்டிக்கல் சைடு. நான் வந்து ஆக்சுவலா வந்து அவங்க வீடு பூ வைக்க போற வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. அவங்க அப்பா வந்து பாலிட்டிஷியன். அவங்க அப்பா வந்து அவ்வளோ சச் அ கிரேட் ஜென்டில்மேன். நான் சொல்லுவேன், ஹி சேட் ஐ பிலீவ் அவர் வந்து ஐ வாட் எவர் ஐ நோ ஆஃப் ஹிம், அவர் வந்து இஸ் அ வெரி செல்ஃப் மேட் மேன். என் பொண்ணை நல்லா பாத்துக்குவாரு, பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, கல்யாணம் கட்டி கொடுக்க வேண்டியதானே அப்படின்ட்டாங்களாம். என்ன தெரியுமாங்க, ஒரு அப்பாவுக்கு என்ன தேவை, பொண்ணு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, பொண்ணு வேணுமா வேணாமான்னா தான் அவங்களுக்கு டவுட். ஐயே வேணாம் அப்படின்றாங்க. பொண்ணு வந்து யார் என்ன ஜாமிச்சு விசாரிச்சா என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் சூப்பர்னா சொல்லுவாங்க, அவர் அப்படிதாங்க, ஒரு மாதிரிங்க, இப்படிங்க அப்படின்னா சொல்லுவாங்க. பட் தே அண்டர்ஸ்டூட் பிகாஸ் கேர்ள் அண்டர்ஸ்டாண்ட்ஸ். அவ்வளோதான், வேற என்ன வேணும். ஸோ ஷி வாஸ் ஸ்ட்ராங் எனஃப், எவ்ரி திங் ஹேப்பன்ட் அண்ட் ஐ லவ் ஹர், ஐ லவ் யூ மாதவி. சோ ஸ்வீட். ஓ தட் இஸ் வண்டர்ஃபுல் சார், ரொம்ப அழகாக உங்க மெமரிஸை ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஜான் சார். இப்போ நீங்கள் வந்து பேசுறதே வந்து நல்ல காமிக்லாம் எங்களோடலாம் பேசிட்டு இருந்தீங்க. உங்களோட இந்த காமிக்கல் சென்ஸை இப்போ நம்ம ப்ராங்காக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ப்ராங்க் கால் பண்ணணும். நீங்கள் யாருக்கு பண்ண போறீங்க, என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு எங்ககிட்டயும் முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிடணும். என்னுடைய வைஃபோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பிரீத்தின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா, அவங்க வந்து பயங்கரமான டாக் லவர்ஸ். ஓகே, டாக்னா வந்து இந்த பெரிய பணக்கார வீட்டு நாயெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ரோட்டில் ஏதாவது நாய் அடிபட்டு இருந்தால் உடனே மாதிரி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் மருந்துலாம் போட்டு வீட்டில் அவங்க வீட்டிலே வச்சுக்குவாங்க. அப்புறம் யாருக்காவது அடாப்ஷன் இந்த மாதிரிலாம் கொடுக்கணும்னா கேட்பாங்க. அண்ட் அவங்க வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு ஜங்கிள் மாதிரி, அதாவது ஒரு அனிமல் சாங்சுவரி மாதிரி தான் இருக்கும். நிறைய விதவிதமான பர்ஷன் கேட் வச்சுருக்காங்க, வெரி ஸ்வீட். அவங்களும் வந்து ஷீ ஆல்சோ ட்ரெயின் ஃபார் ஐஏஎஸ். அவங்க அப்பா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவங்க எல்லாம் ஒன்றா சின்ன வயசுலேருந்தே ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க. I know her, I also like her very much, such a sweet girl. Okay. So, அதுக்கு முன்னாடி மணிவாட்ட பர்மிஷன் கேட்கலாம் நினைச்சிருந்தாட்டி ஃபோன் பண்ணா எடுக்கவே இல்லை அவங்க. சார் டைரக்ட் அட்டாக் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே சார். இல்லையா? ஓகே. பிரீத்தி. ஹலோ. வணக்கங்க, நான் வந்து பாம்பேலேருந்து சௌத்ரின்னு பேசுகிறேங்க. அடாப்டேஷன் அண்ட் லவ் அப்படின்ற ஒரு மேகசினுக்காக நீங்கள் பிரீத்தி தான் பேசுகிறீங்க இல்லைங்களா? ஹலோ ஹலோ, நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதுங்க. மாதவி, இப்போ தானே உனக்கு ஃபோன் பண்ணேன். பிரீத்தியை வச்சு ஒரு பிராங்க் பண்ணலான்னு ஃபோன் பண்ணா உன்னை யாரும் அந்த ஃபோன் எடுக்க சொன்னது? ஏன் நான் ஃபோன் பண்ணா நீ ஃபோன் எடுக்க மாட்டியா? நான் என்ன மாதவி, நான் உங்களை பிராங்க் பண்ணலாம்னா நீங்க என்ன பிராங்க் பண்ணிட்டீங்களே? ஐயோ, நான் எவ்வளவு அழகா ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன் பிரீத்திக்காக, சௌத்ரின்னு ரிவர்ஸ் பிராங்க். எட்டு வருஷம் பொண்டாட்டி, அதுக்கு முன்னாடி வேற சில பல வருஷம் என் கூட சுட்டுப்பட்டு குரல் தெரியல, பிரீத்தி பேசுறேன், இது பேசுறாங்க, நீங்களாம் ஒரு புருஷன். மாதவி, நீ வந்து யுவர் ஆன் லைவ், யுவர் ஆன் கேமரா, நீ வந்து இப்படி எல்லாம் பேசக்கூடாது புருஷன் எல்லாம். போதும், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். மாதவி மேம் வணக்கம், திஸ் இஸ் பிரியா ஃப்ரம் நட்சத்திர ஜன்னல். சூப்பரா திட்டிட்டீங்க சார. ஆக்சுவலி என்னன்னா, இட்ஸ் சோ பியூட்டிஃபுல். ஆக்சுவலி அவர் வந்து கலாய்க்கணும் தான் நாங்க வச்சோம், பட் நீங்க வந்து அந்த கால் பிக்அப் பண்ணி அவர் வந்து ஷாக் அடிக்க வச்சுட்டீங்க. சரி, ஹவ் இஸ் விஜய் சார், வீட்டுல எப்படி? ஜான் விஜய் சார் இப்படிதான் இப்ப கலகலகலான்னு இருப்பாரா இல்ல எப்படி? பேசவே சொல்ல பிரீத்தி, ஐ ஜஸ்ட் கிவ் த ஃபோன் டு ஜான் விஜய் சார்.
ஏய் பொண்ணே, நான் வந்து அடாப்ஷன் அண்ட் லவ் அப்படின்னு ஒரு மேகசின்ல இருந்து, அனிமல் மேகசின்ல இருந்து உங்ககிட்ட பேசுறோன்னு பேசலான்னு எடுத்தேன். மாதவி வந்து செம்ம பல்பு குத்துட்டாயா என்ன? ரெண்டு பெண்கள் சேர்ந்து செம்ம பல்பு குத்துட்டேன் கஷ்டம் எனக்கு. அமேசிங், இது மறக்கவே முடியாது. ஆமா கட்டாயமா நான் வந்து வேற பாசமா வந்து பிரீத்திய வந்து வள்ளி வள்ளின்னு வேற கூப்பிடுவேன். Okay, thank you very much, Madhavi. Yeah. Thank you very much. It was fun. Okay. All right, bye, 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 guys. Thank okay, you. See you. Bye, bye. ஜான்சன் சூப்பராக இருந்தது. யூஸ்வலி இந்த செக்மெண்ட்ல வந்து செலிபிரிட்டிஸ் யாராவது ஒருத்தர பிராங்க் பண்ணுவாங்க, பட் பாவம் இந்த தடவை எனக்கே பல்ப் ஆயிடுச்சு. கட்சியில நான் போன் பண்ணி தான் அதுக்கு நான் என்ன யோசிச்சேன், ஓகே தேவையில்லாம எதுக்கு வம்பு, போன் பண்ணி பேச இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்கன்றது இந்த நேரத்துல அது எப்படின்னு தெரியல. அது பிரீத்தி கரெக்டா போன வந்து நீங்க தான் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா மாதவி கிட்ட கொடுத்துட்டாங்க. That's what your voice is your plus. You're not able to hide your voice. இந்த மாதிரி நேரத்தில் அது பிளஸ் ஆக மாட்டேங்குது. சரி, இப்போ கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் க்வெஸ்சன்ஸ், கொஞ்சம் ட்ரெண்ட்லேருந்து மாறுபட்டது. ஓகே சரி, சினிமா வந்து ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு போர் அடிச்சு போச்சு நடிக்கிறது அப்படின்னு இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? விவசாயம் பண்ணுவேன், வேற என்ன, அவ்வளவுதான் பெஸ்ட். நமக்கே நம்மளே விவசாயம் பண்ணி சாப்பாடு செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு ஜாலியா இருந்தாலே லைஃப் போதும். பக்கத்துல ஏதாவது பண்ண எனக்கு ரொம்ப ஆசை. பாண்டிச்சேரியில் ஒரு இடம் வாங்கி அங்கே அப்படியே ஆர்கானிக் விவசாயம் பண்ணி மாடுகள்லாம் வச்சு பால் கறந்து சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு ஃபேமிலியை அப்படி ரன் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு, ரிட்டையர் ஆகணும்னு ஆசை. விஜய் சார், இப்போ நீங்கள் சொல்கிற தோரணை அதுவும் பாண்டிச்சேரியில் விவசாயம், ஐ டோன்ட் திங்க் எனிபடி இஸ் கம் டு பிலீவ் யூ. இல்லைங்க, சரி அங்கே வந்து டாக்ஸ் கம்மி, எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கம்மியாக கிடைக்கும். பாண்டிச்சேரியில வந்து வீட்டு நம்பர் எல்லாம் இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ரெண்டு அப்படிதான் இருக்குமா? தெரியுமா உங்களுக்கு? இங்க ரோவா இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் வந்து ஒன்னு அப்படின்னு கரெக்டா வீட்டுக்கு போறதுக்கு பாண்டிச்சேரியில அப்படி இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி போயிட இல்லை. அதனால சார், இப்போ சினிமால வந்து இப்போ அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்றது வந்து இப்போ அதிகமாயிருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்களா? சரி, அடல்ட் கண்டென்ட்லாம் எப்பவுமே இருந்துச்சு, அதெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்க போய் பாக்குறது இல்ல, இப்பெல்லாம் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல கொஞ்சம் எக்ஸ்பிளிசிட்டா இப்போ அதிகமா எடுக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த காலத்துல டான்ஸ் ஆடும்போது தான் பாக்கும்போது எவ்வளவு அட்டகாசமா இருக்கும், அதெல்லாம் பார்த்து வளர்ந்த வேணாம். இன்னைக்கு என்ன எக்ஸ்பிளிசிட்ன்றது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். சி, இட் இஸ் அ கலை, இட் இஸ் அன் ஆர்ட். அழக ரசிக்கிறவங்க அந்த மாதிரி ஆடியன்ஸா இருக்காங்க, இருக்கு. இந்த பேசுறது தான் மோர் தென் எக்ஸ்போசிங், எனக்கு தெரிஞ்சு அது வந்து கம்மி தான் இருக்கு. இப்பெல்லாம் வந்து முன்னாடி மாதிரி எல்லாம் வந்து வாயை திறந்தா காவா. சரி, நீ வந்து உன்னை பார்த்தா எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா அப்படின்றது மாறி, உன்னை பார்த்தா எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா, அந்த ஆசை வேற இந்த ஆசை வேற. So வந்து இது எட்டுகிற விதம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. என்னன்னா ப்ராப்ளம் இப்போனா, முன்னாடி எல்லாம் நிறைய நல்லவங்க இருந்தாங்க, கொஞ்சோண்டு கெட்டவங்க இருந்தாங்க. இப்ப எல்லாரும் கெட்டவங்க ஆயிட்டாங்களா, நல்லவங்களெல்லாம் ஐயோ அவன் எப்படி நல்லவனா இருக்கலாம் அடிச்சு காலி பண்ணுன்றாங்க. இந்த கான்செப்ட் ஆஃப் லிவிங் டுகெதர் பத்தி உங்களோட வியூ பாயிண்ட். சி, வேர்ல்ட் இஸ் கோயிங் சோ ஃபாஸ்ட். முன்னாடிலாம் ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னா வந்து அது ஒரு டாஸ்க், இந்த குடும்பம் அந்த குடும்பம் அவங்க ஃபுல்லா விசாரிச்சு பார்த்து கட்டிட்டு இருந்தோம். செகண்ட் லெவலில் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க, அடிதடி போய் யார் இவனா லவ் பண்ணியா அவனை லவ் பண்ணியா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் என்னச்சு, லவ்வையும் ஒத்துக்குச்சு, சரி நம்மளை அதாவது பிடிதுன்னு சொல்லி வந்து கெட்டி குத்துருவோமே அப்படின்னு. இப்போ லவ் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது, ஏன்னா நீ ஃபோனே பார்த்துன்னுக்குற, ஃபோனை தான் லவ் பண்ணும், ஃபோனில் தான் முத்தத்துடைய ஒரு வேல்யூவே தெரியாமல் போச்சு. ஏதோ வந்து இப்படி ஆட்டின் போட்டு அதை அமுக்கி விட்டால் முத்தமாக அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்களா என்ன? இல்ல, லவ் பண்றதே கஷ்டம். நீ எங்க இருந்து நீ தேடுவே மாப்பிள்ளைய?
போன்ல தான் தேடணும். அதுதான் இந்த நிறைய சைட்லாம் வேற வந்திருக்குது, அங்க போய் மாப்பிள்ளையை தேட ஆரம்பிச்சிருங்க. அதுல வந்து என்ன, நம்ம பாவம், நம்ம பிள்ளைகளுக்கு வந்து உண்மையாக ஒரிஜினலான்னு தெரியாது, டூப்ளிகேட்டானு தெரியாது. சரி, ஆபீஸ்ல வேலை செய்யும் போது அவனை பார்த்தா நம்மள பிடிச்சிருக்குது, ஆனா இவன் செட் ஆவானா அப்படின்றதுக்கு வந்து என்ன பண்றீங்க? வேற நீ தனியா வேலை செஞ்சுட்டு இருக்க, நீ ஒரு இடத்துல இருக்கிற, உங்க அம்மா அப்பா ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அவங்க ஒரு இடத்துல இருக்கிறான், நீ பிஸியா இருக்க, எங்கேயாவது ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசி புரிஞ்சுக்கிட்டு வாழ்றது தானே வாழ்க்கை. இன்னொன்னு அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், ஐ ஹவ் பீன் அரவுண்ட் வித் பீப்புள் இஸ் நாட் லிவிங் டுகெதர் அப்படின்றது வந்து தே ஆர் ஷேரிங் தேர் லைஃப், ஷேரிங் லவ் அப்படிலாம் கிடையாது. அது ஒரு ரூம்ல இருக்கும், இது ஒரு ரூம்ல இருப்பான். சேஃப்டி, பொண்ணு மட்டும் ஒரு ஒரு இடத்துல, ஒரு தெரிய ஊர் தெரியாத இடத்துல இருந்துச்சுன்னா யார் வருவா என்ன நடக்கும்னு தெரியாது நமக்கு. இதே இவனும் நம்ம பையனும் போய் அமெரிக்கால, தமிழ்நாட்டில் மதுரையில இருந்து அமெரிக்கால போய் தங்குறான், அதே மாதிரி மதுரையில இருந்து ஒரு பொண்ணும் போய் அமெரிக்கால வேலை செஞ்சுட்டு இருக்குது, ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தங்குறாங்க. நல்லதான்னு சொல்லி கொடுத்துருவாங்க சின்ன வயசுலேருந்து, எப்படி நடக்கணும், எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு. அதை தான் அவங்களும் செஞ்சிட்ருக்காங்க. யாரும் வந்து அங்கே வந்து ஒழுக்கம் இல்லாமலாம் நடக்கலை. அவங்க வராங்க, இவனுக்கு வந்து சில டைம் உடம்பு சரியில்லை அப்படின்னா தமிழ் பேசி ஒரு சுக்கு காப்பி போட்டு கொடுக்கணும்னா வெள்ளைக்காரி போட்டு கொடுப்பாளா? இந்த பாப்பை போட்டு கொடுக்கும். அவளுக்கு ஏதாவது வேணும், ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வெளியில் ஏதோ பிரச்சனை, திடீர்னு டக்குன்னு காசு இல்லை, டே எனக்கு கொஞ்சம், அவன் செய்வான், வெள்ளைக்காரன் செய்வானா? லிவ் இன் ரிலேஷன், லிவிங் இன் ஒன் பிளேஸ் பேசிக்கலி, அது வில் டெவலப் இன் டு லிவ் இன் ரிலேஷன்ஷிப். ஒரு வீட்டில் வந்து ஒன்னா இருக்கிறது, ஷேரிங் திங்ஸ், ஷேரிங் லவ். அதுல வந்து ஓகே, பிடிச்சிருக்கு, பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் பண்ணிக்கோ, பிடிக்கலன்னா கல்யாணம் பண்ணிக்காத. My God, அப்பா, you're totally pro into it. Fact of life. See, life-ல என்ன தெரிஞ்சிட்டு பேசுறாங்க, தெரியாத விஷயத்த வந்து சும்மா அரைகுறையமா பேசுறதே வேஸ்ட். பாயாசத்துல ஃபுல்லா செஞ்சு சக்கரை போடலன்னா எப்படி இருக்கும், கேவலமா இருக்காது. ஆனா அது பாயாசம் தான், சுகர் பேஷண்ட் மட்டும் தான் குடிக்க முடியும். சுகர் பேஷண்ட் மாதிரி இருக்கிறவங்க, புத்தி சாதனை இல்லாதவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி தெரியாது. நல்லா வளர்த்துருக்காங்க, நல்ல பிள்ளையா இருக்கிறவங்களுக்கு புரியும். அந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ்ல இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கணும் இல்லையா? ரொம்ப அழகா சொன்னீங்க. நாங்க வந்து கேட்ட கேள்விகள் வந்து கொஞ்சம் சீரியஸா இருந்தாலும் அந்த சொல்ற அந்த கருத்தை வந்து நீங்க ஒரு ஜோவியலா, ஆனா ரொம்ப அழகா அந்த கருத்தை எல்லாம் சொன்னீங்க. இப்ப ஒரு குட் சிட்டிசனா சில விஷயங்கள் நீங்க பண்ணுவீங்க, அதை வந்து சில சமயம் நீங்க பப்ளிசைஸ் பண்ணுவீங்க, சில சமயம் பிரைவேட்டா வச்சிருப்பீங்க. பட் நீங்க ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறதுனால நிறைய பேர் உங்களை வந்து ஒரு ரோல் மாடலா பார்ப்பாங்க. ஸோ ஒரு குட் சிட்டிசனா நீங்க பண்ற சில விஷயங்கள் ஃபார் த கண்ட்ரி. சி, நான் வந்து ரெட் சிக்னல் போட்டா கிராஸ் பண்ண மாட்டேன். சின்னதுல ரயில்வே கிராசிங்லாம் அதே மாதிரி தான், ரெட் சிக்னல் போட்டா கிராஸ் பண்ண மாட்டேன், இல்லைன்னா ட்ரெயின் ஏறிடுறோம். அதுக்கப்புறம் அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த குருவிகளுக்கெல்லாம் தண்ணி வைக்கிறது, அதை வந்து இன்னைக்கு வந்து அது ஒரு எல்லாம் கூவி கூவி வித்துன்னு இருக்காங்க. அந்த காலத்துலேயே வந்து எங்களுக்கு வீட்டில் வந்து வீட்லேயே அங்கே இருக்கும், அது அந்த இது மாதிரி தொட்டி மாதிரி கட்டி மாதிரி இருக்கும், அங்கே தண்ணி இருக்கும், எல்லா பேர்ட்ஸ்லாம் வந்து தண்ணி குடிக்கும். அதுவும் இட்ஸ் அ வெரி குட் திங். அது எல்லாத்த விட மனுஷன் மனுஷன் வந்து முகத்தை பார்த்து பேசிக்கலாம், மரியாதையை கற்றுக்கோங்க. அதாவது ஒருத்தங்க வராங்க அப்படின்னா எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்கிறது, ஏதாவது தப்பு பண்ணிட்டா சாரி சொல்கிறது, யாராவது எதாவது கொடுத்தா தேங்க்யூ சொல்கிறது, பேசிக் பசின்னு கேட்டால் கொடுக்கறது, இது எல்லாமே உங்களுக்கு திரும்பி வரும். ஸோ மனசார நம்ம நினைக்கிற விஷயங்கள் நல்லதாக நினச்சோம்னா உங்களுக்கு நல்லதாகவே வரும், கெட்டதாக நினச்சா கெட்டதாகவே வரும். ஸோ இந்த பைபிளில் சொன்னது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடம்பு ஒரு ஆலயம், அதை நீ பரிசுத்தமாக வச்சுக்கிட்டனா, சுத்தமாக வச்சுட்டேன்னா உன் வாழ்க்கையும் நீயும் சுத்தமாக இருக்கும், உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் உங்ககிட்ட நல்லா பாசமாக அன்பாக இருப்பாங்கன்றது தான் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஹாப்பினஸ். அதுக்காக தான் எல்லோரும் இருக்கும். கவலையை பற்றி நீங்கள் நினச்சிங்கன்னா கவலை உங்களை வந்து ஒட்டிக்கும். சந்தோஷத்தை வச்சுக்கினே கவலையை பார்த்தீங்கன்னா கவலை உங்களை திட்டிட்டு ஓடி போயிடும். நீங்க சிரிச்சிட்டு சந்தோஷமாவே இருக்கலாம், உங்களை மாதிரி அழகா சிரிச்சு. சோ லைஃப் இஸ் ஆல் அபவுட் ஹாப்பினஸ் அண்ட் ட்ரை அண்ட் பி ஹாப்பி, அண்ட் பீங் ஹாப்பி இஸ் கிவிங் லவ் அண்ட் ஷேரிங் லவ் டு அதர்ஸ். தேங்க்யூ சோ மச் விஜய் சார். விஜய் சார், இந்த ஷோ பத்தி உங்களோட கருத்து என்ன? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நானும் அப்படி மனசு திறந்து பேசிட்டேன், ஓவரா பேசிருக்கேன்னு தெரியல, மனசு இருந்ததெல்லாம் பேசினேன். ஹோப்ஃபுல்லி ஐ டென்ட் ஹர்ட் எனிபடிஸ் ஃபீலிங். அண்ட் பயங்கரமான கான்ட்ரவர்ஷியல் விஷயங்கள்லாம் வேற கேட்டிருங்க, அதெல்லாம் வேற பதில் சொல்லியிருக்கேன். If there is anything which ever I said or spoken about would have hurt somebody, I take the complete blame and say extremely sorry about it. But hopefully I think that I have said the right things for the right people and
யார் யாரும் ஏற்றுக்க முடியுமோ அவங்கெல்லாம் கரெக்டாக எடுத்துக்குவாங்க. கரெக்டாக எடுத்துக்கிறவங்க எல்லாரும் எல்லாருமே கரெக்டாக எடுத்துக்கினாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதை பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும், உங்கள் சிரித்த முகத்துக்கும், இந்த சேனலுக்கும், என்னை அழைத்த திவ்யாவுக்கும், பொறுமையாக இவ்வளோ நேரம் என்னை படம் பிடித்த எல்லா சினிமாட்டோகிராஃபருக்கும், அந்த ஜிம்மி ஜிப்புக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ வெரி மச். Thank you so much, John Vijay sir. இதுவே வந்து உங்களோட அந்த ஒரு டீம் லீடர்ஷிப் அப்படிமாங்க. பிகாஸ் நாங்கள் கேள்விப்பட்டோம், ஈவன் வென் யூ ஆர் ஹெட்டிங் த ரேடியோ சேனல், ரொம்ப அழகாக ஒரு டீமை பில்ட் பண்ணுவீங்க. அண்ட் நீங்கள் இப்போ சொல்கிற விஷயத்துலேருந்து இருக்குது, ஒரு ஆங்கர்லேருந்து பேக்ரவுண்டில் இருக்கிற லைட்மேன்லேருந்து கேமராமேன்லேருந்து எல்லாரையுமே நீங்கள் வந்து ஒரு உத்வேகமாக ஒரு மோட்டிவேட் பண்ணி பேசியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். விஷிங் யூ த பெஸ்ட் இன் ஆல் யோர் எண்டவர்ஸ். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியா மகாலட்சுமி. நன்றி, வணக்கம்.